Hello everyone, warm welcome to our Sudiksha Infotech channel. Hi friends, நாம இப்ப பார்க்க இருக்குது டெம்பரரி எம்ப்ளாய்மென்ட்க்கான ஒரு நோட்டிபிகேஷன் தான். அது எங்க இருந்து வந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கற டீடைல்ஸ் தான் இப்போ இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க, ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த டெம்பரரி எம்ப்ளாய்மென்ட்க்கான நோட்டிபிகேஷன் யார் வெளியிட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில இருந்து வந்திருக்கு. எதுக்குன்னா டெம்பரரி போஸ்ட் டு ஒர்க் அட் த சென்டர் ஃபார் இ கவர்னன்ஸ், அதில் ஒர்க் பண்றதுக்காக அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் இது. என்னென்ன போஸ்ட்டுக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் அனலிஸ்ட், அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, பிஇஆர் பிடெக். அதற்கான டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 months கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா 5 போஸ்ட் வேகன்சி இருக்கு. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 30,000, அதாவது 30,000 சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ரோக்ராமர் அனலிஸ்ட், அதுக்கு பிஇஆர் பிடெக் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அது ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் எது ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னு என்னென்ன ஃபீல்டு சம்மந்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறதும் கொடுத்துருக்காங்க. டியூரேஷனும் அதே மாதிரி 6 months தான், 6 மாதம். நம்பர் ஆஃப் போஸ்ட் வேகன்சி வந்து 5. அதற்கான மந்த்லி சேலரி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து உங்கள் அப்ளிகேஷனை வந்து ஒரு சீல்டு என்வலப் மூலமாக அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த என்வலப்பில் எழுத வேண்டிய அட்ரஸ் என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. த டைரக்டர், சென்டர் ஆஃப் இ கவர்னன்ஸ், சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் பில்டிங், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அதை அனுப்பணும். அனுப்பது வேண்டிய லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 19/6/2023 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் உங்களோட என்வலப் அனுப்பியிருக்கணும். உங்களோட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும் இந்த அட்ரஸுக்கு. உங்களோட அப்ளிகேஷனில் உங்களோட என்வலப் கவரில் நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது, எந்த டெம்பரரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு தெளிவாக எழுதியிருக்கணும். அப்ளிகேஷன் ஃபார் டெம்பரரி போஸ்ட் அப்படின்னு போட்டு அது என்ன போஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் அனுப்பியிருக்கணும். நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு மேலே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்கள் அப்ளிகேஷனில் எதுவும் இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மொதல் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணியிருக்கதை பார்த்து ஷார்ட் அண்ட் லிஸ்ட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணுவாங்க. இன்டர்வியூவோட டேட் அண்ட் டைமும் அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஃபோன் மூலமாகவோ அல்லது உங்கள் மெயில் ஐடிக்கோ அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து முன்னுரிமை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் வரும்போது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு வரணுங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக அவங்க எதுவும் டிஏடிஏலாம் பே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது வந்து முற்றிலும் ஒரு டெம்பரரி ஜாப் தான், பெர்மனன்சிக்காக நீங்கள் ட்ரை பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக இப்போவே சொல்லிட்டாங்க. அடுத்தது செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து டியூட்டியில் எப்போ அவங்க வந்து டியூட்டிக்கு நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணிருக்கணும்னு சொல்லுவாங்களோ அந்த டைத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள், அல்லது எங்கள் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களின் அனைத்து வீடியோக்களின் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்கணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் பயன் உள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.